ஹெல்த்தியான தோசை. நம்ம ஒரு தோசை மாவு ரெடி பண்ணுறோம், அதுக்கு வந்து நவதானியங்கள் எடுத்துருக்கேன். கொள்ளு, கேழ்வரகு, கம்பு, சோளம், கொஞ்சம் கொண்டக்கடல, கொஞ்சம் பாசிப்பருப்பு, இது அத்தனையும் எடுத்து கழுவி காய வச்சிருக்கோம். இது நல்லா ஊற வச்சு கழுவி காய வச்சோம்னா அதில் உள்ள அழுக்கும் போயிடும், நல்லாவும் இருக்கும். அதுக்காக எல்லாத்தையும் எடுத்து அதனால செகப்பரிசி தோசைக்கு ரெடி பண்ணுறோம். பாசிப்பருப்பு, வெள்ளை சோளம், அரிசி, கம்பு, கேழ்வரகு, வெள்ளை சோளம் எல்லாம் போட்டிருக்கோம். அப்புறம் கொள்ளும் போட்டிருக்கோம். இப்படி நல்லா கிளஞ்சி வரும், நல்லா கிளஞ்சி அப்புறமா ஊறணும். நவதானி எல்லாமே ராகி, செகப்பரிசி, கல்ல, பாசிப்பருப்பு எல்லாம் போட்டு சப்பாத்தி எது வேணாலும் செய்யலாம். அப்படியே வெண்ணெயை ஊற்றி பிழைஞ்சி இடியப்பம் மாவும் செய்யலாம், தோசை செய்யலாம், சப்பாத்தி செய்யலாம், பூரி செய்யலாம், எல்லாம் செய்யலாம். ஒத்த மாவில் ஹெல்த்தியான தோசை இதே மாரி கரைச்சிக்கிட்டு தோசை